கிறிஸ்துவில் அன்பானவர்களே இந்த வேளையில் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க ஆயத்தமாவோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இன்றைய தினத்திலே கிருபையில் வளர என்று சொல்லுகிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் கிருபையில் வளர தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிருபை என்பது நம்முடைய தகுதிக்கு மிஞ்சி தகுதி இல்லாத நேரத்திலும் நம்மேல் அவர் பாராட்டுகிற தயவு இரக்கம் அவருடைய காரூயம் அதுதான் அந்த கிருபை என்று சொல்லப்படுவது அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த கிருபையில் நாம் தொடர்ந்து வளரும்படி கர்த்தர் விரும்புகிறார் கிருபை பெற்றவர்கள் கிருபையில் வளர்ந்து கொண்டே வரும்பொழுது அதில் நிலை நின்று அதில் வளர்ந்து அதில் விருத்தி அடைந்து கொண்டே வரும்பொழுது அது வாழ்வுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக காணப்படும் காணப்படும்ேலுா ஸ்தோத்திரம் அப்போஸ்தலர் பதிமூன்று நாற்பத்தி மூன்றிலே நாம் பார்க்கிறோம் தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள் பிசீதியா நாட்டிலுள்ள அந்தியோகியாவிலே பவுல் ஊழியம் தொடங்கின பொழுது பவுலையும் பர்ணபாவையும் பற்றிக்கொண்டு விசுவாசிகளான மக்களுக்கு அவர்கள் சொன்ன ஆலோசனை நீங்கள் கிருபையிலே நிலை கொண்டிருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து மூலம் வெளிப்பட்ட கிருபையை எங்களுடைய பிரசங்கத்தின் மூலம் நீங்கள் கேட்டு அந்த கிருபைக்குள் இப்பொழுது பிரவேசித்திருக்கிறீர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் தொடர்ந்து இந்த கிருபையில் நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று புத்தி சொன்னார்கள் அல்லே லூயா ரெண்டு பேதுரு மூன்று பதினெட்டுலே பேதுரு சொல்லும் பொழுது நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமன் என்று சொன்னார் கிருபையில் வளருங்கள் என்று பேதுரு சொல்லியிருக்கிற வார்த்தையை இங்கே நாம் பார்க்க முடிகிறது அன்பர்களே கிருபையில் நிலை கொண்டிருக்க வேண்டுமாம் தேவன் நமக்கு தந்த கிருபையில் வளர்ந்து கொண்டு இருக்க வேண்டுமா அன்று பெற்ற கிருபையிலே என்றும் இருக்க முடியாது அந்த கிருபை நம்பிலே வளர வேண்டும் ரெண்டு ஒன்றிலே நம்முடைய கத்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் சாரி ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு கிருபையில் பலப்படு என்று சொல்லி இருக்கிறது கிருபையில் நிலை கொண்டிரு கிருபையில் வளரு கிருபையில் பலப்படு திமுக சொல்லும் பொழுது நீ ஊழியத்திலே வல்லமையில் பலப்படணும் மற்ற பல காரியங்களில் பலப்படணும் அதை பார்க்கிலும் மிக மிக முக்கியமாக நீ கிருபையில் பலப்பட வேண்டும் அல்ல இல்லையா கிருபையில் எவ்வளவு பலப்படுகிறியோ அவ்வளவு தான் அந்த அளவுக்கு நீ ஆசீர்வாதமாய் பயன்பட முடியும் நீ நிலை நிற்பாய் நீ உன்னுடைய மக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுவாய் அதனால் கிருபையில் பலப்பட்டு கொண்டே இரு என்று ஊழியர்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது லூக்கா இரண்டு ஐம்பத்தி இரண்டிலே இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகம் அதிகமாய் விருத்தி அடைந்தார் தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவும் தேவ கிருபையில் அதிகம் அதிகமாக என்ன பண்ணாராம் விருத்தி அடைந்தார் கிருபை அவரில் பெருகி பெருகி அதிலே பலன் கொண்டு விருத்தி அடைந்தார் என்று சொல்லியிருக்கிறார் வசனங்களை ஒரு அறிமுகமாக சொன்னேன் இவைகளில் நாம் பெற்ற கிருபையில் என்றைக்கும் அப்படியே இருக்காமல் அது அந்த கிருபையிலே நாம் நிலை கொண்டிருக்கிறவர்களாகவும் வளருகிறவர்களாகவும் பலப்படுகிறவர்களாகவும் விருத்தி அடைகிறவர்களாகவும் இருக்க வேண்டும் இப்போ இந்த கிருபையில் நாம் தொடர்ந்து வளரவும் பலனடையவும் விருத்தி அடையவும் என்ன செய்யணும் ரெண்டு மூன்று வசனங்களை இன்றைக்கு செய்தியாக உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன் எல்லாரும் நான் பெற்ற கிருபை எனக்கு போதாது தேவன் ஒரு பெரிய கிருபை எனக்கு தந்திருக்கிறார் பெரிய பாக்கியம் ஆனால் அந்த கிருபையில் நான் இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கணும் பலப்பட்டு கொண்டே இருக்கணும் விருத்தி அடைந்து கொண்டிருக்கணும் அது கிருபையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விடாதபடி நிலைத்து இருக்க வேண்டும் லூயா இதுதான் நமக்கு முக்கியம் இது இருந்தால் மற்ற நடக்கும் அல்ல லூயா கிருபையை விட்டு வெளியே போயிடக்கூடாது கிருபை இழந்துடக்கூடாது கிருபை குறைந்து போகவும் கூடாது எனவே இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதுக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை குறித்து நாம் பார்ப்போம் முதலாவதாக வாசியுங்கள் ரெண்டு பேதுரு ஒன்று இரண்டு பேதுரு ஒன்று இரண்டு தேவனையும் நம்முடைய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக ஸ்தோத்ரம் கிருபையும் சமாதானமும் பெருக கடவது கிரேஸ் அண்ட் பீஸ் கிருபையும் சமாதானமும் எப்படி பெருகுமாம் தேவனை அறிகிற அறிவினால் இந்த வார்த்தையை நன்றாய் கவனியுங்கள் தேவனை அறிகிற அறிவினால் கிருபை பெருகிக்கொண்டே இருக்கும் நாம் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு இந்த கிருபையில் பிரவேசித்தோம் சிலர் சமீப காலத்தில் இந்த கிருபையில் பிரவேசித்தீர்கள் பிரவேசித்திருக்கிற நீங்கள் இந்த கிருபையில் கிருபை உங்களில் பெருக நீங்கள் கிருபையில் வளர வேண்டும் என்றால் தேவனை அறிகிற அறிவு பெருகணும் ஒரு சொல்லுவோம் அப்ப நாம் செய்ய வேண்டிய காரியம் தேவனை அறிகிற அறிவில் அதிகமாக முயற்சி பண்ணணும் அமேன் தேவனை தேடுகிறது என்று ஒன்று இருக்கிறது தேடுதல் உலகம் எல்லாம் பக்தி சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் சொல்லுவது நாங்கள் தேவனை தேடிக்கொண்டே இருக்கிறோம் கண்டுபிடித்தீர்களா இல்லை தேடிக்கொண்டே இருக்கிறோம் இது பலருடைய கூற்றாக இருக்கிறது ஆனால் நாமோ ஒரு பெரிய கிருபை தேவனை கண்டடைந்தோம் ஒரு அலுவலியா சொல்லுவோம் தேவனை கண்டடைந்தோம் இப்ப நாம தேட வேண்டியது இந்த தேவன் எப்படிப்பட்டவர் இவருடைய சுபாவம் என்ன இவருடைய திட்டங்கள் என்ன இவருடைய நியாயங்கள் எப்படி இவர் 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 யார் எப்படி என்று அவரைப் பற்றி அதிகமாக அறியணுமா அவரை இனி யார் யாருன்னு தேட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை நாம் கண்டடைந்தோம் அல்லேலூயா ஆனா இப்ப நாம் எதை தேடணும் அவரை பற்றி அவரைப் பற்றி இன்னும் அறிய இன்னும் அறிய அதிலே நம்முடைய கவனத்தையும் பிரயாசத்தையும் நாம் செலவு பண்ண வேண்டும் ஸோ அப்படி செய்யும் பொழுது நமக்கு அவரைப் பற்றின அறிவு வளரும் ஒரு பக்கம் ஆனால் அதோடு கூட சேர்ந்து கிருபையில் கிருபை பெருகுகிறது சமாதானமும் பெருகுகிறது அல்லேலூயா ஸ்தோத்திரம் ரொம்ப ஆச்சரியம் இந்த இடத்துல இந்த சமாதானம் என்ற வார்த்தைக்கு ஒரு வேத பண்டிதர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறார் சமாதானம்னா இருதயத்திலே பெரிய சமாதானம் அதாவது சிலருக்கு இது நல்லதா கெட்டதா என்கிற போராட்டம் அடிக்கடி உள்ளத்தில் வரும் அதுவே சமாதானத்தை எடுத்துரும் ஆனால் தேவனை அறிகிற அறிவிலே வளர வளர எது நல்லது எது கெட்டதுன்னு துல்லியமாக தெரியும் அதனால அதில் ஒரு குழப்பம் வராது மனதில் ஒரு சமாதான கேடு வராது அப்படி ஒரு அழகான விளக்கம் இல்லை லூயா இல்லை துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது தேவன் சொல்லுகிற அது வேற அவனுக்கு சமாதான கேடு என்பது வேற ஆனால் நமக்குள் வரக்கூடிய சில சமாதான கேடுகள் என்னன்னா சில சமயம் தான் இது தேவ சித்தமா இல்லையா அதை அறிகிறதுக்கு ஒரு பெரிய போராட்டம் உள்ளத்தில் அதுவே சமாதானத்தை எடுத்துரும் இது நல்லதா கெட்டதா இதை நான் செய்யலாமா செய்யக்கூடாதா இப்படி பல போராட்டங்கள் நமக்குள்ள இருக்கிறதே ஆனால் இந்த தேவனை அறிகிற அறிவில் வளர வளர அந்த இடம் கூட ஒரு சமாதானமாக இருக்கும் அல்ல இல்லையா ஏன்னா அவரை அறிய அறிய நமக்கு ரொம்ப கிளியராக தெரியும் இது ஆண்டவர் பிடிக்கும் இது பிடிக்காது ஏன்னா நிறைய ஆண்டவர் பற்றி அறிஞ்சிட்டோம் அறியும் பொழுது கிளியராக தெரிகிறதுனால அந்த விஷயத்தில் ஒரு போராட்டம் ஒரு சமாதான கேடு நமக்கு வராது எனவே சமாதானமும் பெருகும் கிருபையும் பெருகும் கிருபை கிருபை பெருக தேவனை அறிகிற அறிவிலே பெருக வேண்டும் தேவனை எப்படி அறிவது ரொம்ப அழகாக தமது வசனங்களால் நிறைந்த ஒரு வேத புத்தகத்தை நம்முடைய கையிலே தந்து விட்டார் ஒரு அலுவலியா சொல்லுவோம் என் பிள்ளைகளே இதை படித்து என்னை அறிந்து கொள்ளுங்கள் ஆதியிலே என்று ஆரம்பித்து இனி முடிவில் முடிவுக்கு அதை மனுஷ வாழ்வின் முடிவுக்கு அந்த பக்கம் நடக்கக்கூடிய காரியங்களெல்லாம் சேர்த்து கோர்வையாக எழுதி அழகாக தேவ வசனமாக தேவ வார்த்தையாக வேத புத்தகமாக நம்முடைய கைகளில் தந்திருக்கிறாயா இந்த வசனத்தை நேசிக்க வேண்டும் கத்துடைய வேதத்தில் பிரியமாக இருக்க வேண்டும் இதை வாசிக்க வேண்டும் இதை வாசிக்க வாசிக்க தானாகவே தேவனை பற்றி அறிகிறோம் அல்ல வாசிக்க வாசிக்க தானா உள்ள பதிந்து கொண்டே இருக்கிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் நல்லா வாசிக்கணும் நம்முடைய சபையில் அநேகர் நல்ல நிறைய தடவைகள் ஒரு வருஷத்தில் எத்தனையோ தடவைகள் பைபிள் வாசிக்கிறீர்கள் மிகுந்த சந்தோஷம் நீங்கள் நிச்சயமா ரொம்ப வேகமாக வாசிப்பீங்கன்னு தெரியும் ஆனால் வேகமாக வாசித்தாலும் கொஞ்சம் கவனம் செலுத்தி வாசியுங்கள் அல்ல இல்லையா நிறைய வாஸ்து வாஸ்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் கவனம் செலுத்தி வாசியுங்கள் அது மட்டும் இல்லை வாசித்ததில் சிலதை உள்ளே எடுத்து தியானித்து உங்களுடைய உணவாக உங்களுடைய ஆவிக்குரிய உணவாக மாற்றிக்கொள்ளுங்கள் அல்ல அது உங்கள் வாழ்விலே வெளிப்படும் வாழ்விலேயே வெளிப்படும் அது பிரயோஜனத்தை கொண்டு வரும் அறிவு நல்லது ஆனால் அறிவு எத்தனை அறிவு அனுபவமாய் மாறுகிறதோ அதான் வாழ்க்கைக்கு பிரயோஜனம் சொல்லுவா இந்த பையன் நிறைய சோறு திங்குறான் ஆனா ஒன்றும் சரீரத்தில் சேர மாட்டேங்குதே அப்படி சில தாய்மார் வருத்தப்படுவார்கள் நிறைய சோறு திங்குறான் ஆனா ஒன்னும் எங்க சேரலையா சரீரத்தில் சேரல்லியன் இது மாதிரி தான் சிலர் நிறைய வசனம் வாசித்துட்டு ஒன்று கூட எங்கே சேர்றது இல்லை சில சமயம் ஆத்துமாவில் சேரலியே அதனால தான் கவனமாக இருக்கணும் வாசிப்பது எப்பொழுதும் நல்லது நான் அதை டிஸ்கரேஜ் பண்ணலை தப்பா எடுத்துரக்கூடாது நிறைய வாசியுங்கள் வேத வசனத்தை நிறைய வாசியுங்கள் ஆனால் நிறைய சோர்த்தன்னும் ஒன்றும் சரீரத்தில் சேரலைன்னு சொன்ன மாதிரி என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது கண்டிப்பாக அதில் கற்றுக்கொள்ளுகிறது தேவன் யார் தேவன் எப்படிப்பட்டவர் அவரை அறிய அறிய அது நம்முடைய வாழ்வில் ஒரு பெரிய விசுவாசத்தையும் தைரியத்தையும் தருகிறது நம்முடைய சுபாவத்தை அவருடைய சுபாவத்துக்கொப்பாய் மாற்றுகிறது பெரிய கிரியைகளை செய்கிறது அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் அதனால் வசனம் உள்ளே புசிக்க வேண்டும் அதை எடுத்து வாழ்விலே நடைமுறைப்படுத்த வேண்டும் ஜீவியத்திலே அது வெளிப்பட வேண்டும் அல்ல இது தேவனை அறிகிற அறிவில் நம்மை வளர சேரும் அடுத்தது பரிசுத்த ஆவியை பெற்று அந்த ஆவியானவரோடு பழகி ஆவியானவரோடு நடக்கிற வாழ்க்கை ஆவியில் நடக்கும் வாழ்க்கை அல்லது ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்க்கை எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்தராக இருக்கிறார்கள் அப்போ தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவதும் இருக்கணும் அது தேவனை பற்றி அறிவதற்கு ரொம்ப எளிது அலை கைகளை உயர்த்தி ஒரு அலையா சொல்லுவோம் ஆமே அப்போ இந்த ஆவியானவரோடு பழகும் பொழுது குறைந்த பவுல் சொன்னார் தேவனுடைய ஆவியானவர் பிதாவின் இருதயத்தின் ஆழத்தை அறிந்தவர் அலெலுயா அவருக்கு ஒரு பேரே பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவர் என்று பெயர் த ஒன் ஹூ ப்ரொசீடத் ஃப்ரம் த ஃபாதர் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவர் என்பது ஆவியானவருக்கு ஒரு ஒரு டெக்னிக்கல் நேம் ஆகும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ அவர் வந்து பிதாவினுடைய உள்ளத்தின் ஆழத்தை அறிந்திருக்கிறவர் அவரோடு அவரே நாம் பெற்று அவரோடு நாம் நடக்கும் பொழுது தேவனை பற்றி அதிகம் அதிகமாய் அறிய முடியும் அல்ல வசனம் ஒரு பக்கம் ஆவி ஒரு பக்கம் பரிசுத்த வசனத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் தேவனோடு பழக பழக நிச்சயமாக நம்முடைய தேவனை குறித்து நாம் மிக தெளிவாய் அறிந்து கொள்ளலாம் அல்லேலூயா லூயா நாம் அறிந்தது கொஞ்சம் எப்பொழுதும் அதை நினைக்கணும் எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் அப்படி ஒரு நாள் நினைக்க கூடாது எல்லாம் எங்க தெரியும் அங்க போன பிறதான் இருக்கிற வண்ணமா எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியும் அது வரைக்கும் நம்முடைய அறிவு குறைவுள்ளது நம்முடைய அறிவு பல அறிவு ஒளிந்து போகிறது உலகத்துல பல கல்வி க படிச்சு வருஷ கல்வி படிச்சு கடைசியில பார்த்தா அதெல்லாம் தப்பு இப்ப புதுசா கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லுவாங்க அப்ப இவ்வளவு வருஷம் நாங்க படிச்சது என்ன செய்யா இப்ப எல்லாம் புதுசா கண்டுபிடிச்சிட்டோம் இது புதுசா கண்டுபிடிச்சிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா மனுஷனுடைய அறிவு ஒளிந்து போகும் அது மாறிக்கொண்டே இருக்கும் அப்ப அந்த மாதிரி தேவனை பற்றி அறிகிறதும் ஒரு அறகுறையாக இருக்கக்கூடாது நாம் ஆவியின் மூலமும் வசனத்தின் மூலமும் ரெண்டு காரியத்துக்கும் இடம் கொடுக்கணும் வசனத்திற்கும் பரிசுத்தாவியின் நடத்திப்புக்கும் அல்லது வசனத்துக்கும் பரிசுத்தாவியின் உறவுக்கும் நல்லா இடம் கொடுத்து ஜீவித்தால் நிச்சயம் கர்த்தரை குறித்து நன்றாய் அறிய முடியும் அல்ல லூயா தேவனை பற்றி அறிகிற அறிவை பற்றி பைபிளில் நிறைய வசனம் இருக்குது அதெல்லாம் சொல்ல போனால் ரொம்ப நேரம் எடுக்கும் ரொம்ப விளக்கங்களாக போகும் அதாவது தேவனை பற்றி அறியணும் கிறிஸ்துவை பற்றி அறியணும் தேவகுமாரனை பற்றி அறியணும் தேவ சித்தத்தை பற்றி அறியணும் எத்தனையோ காரியம் உங்களை அழைத்தவரை குறித்து அறியணும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அறியணும் தேவனாகிய கர்த்தரை குறித்து அறியணும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளக்கம் இருக்கிறது அந்த அளவுக்கு நாம தேவனை பற்றி அறியணும்னு பைபிள் நிறைய சொல்லுகிறது இதெல்லாம் அறிவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார் அப்போ இந்த அறிய அறிய நல்ல தேவனை பற்றின அறிவு வந்துருச்சுன்னாலே ஆட்டோமேட்டிக்காக கிருபையும் பெருகி கொண்டே இருக்கும் அல்லா ப்ரெய்ஸ் நான் சிம்பிளாக பேதுருவை வைத்து மட்டும் சில விஷயங்களை உங்களுக்கு புரியும்படி சொல்லுகிறேன் அவர் தானே இந்த வசனத்தை சொன்னார் ரெண்டு பேரு ஒன்று தானே வாஸ்தோம் அங்கே தான் சொல்லியிருக்கு தேவனை அறிகிற அறிவினால் கிருபையில் பெருகுவீர்கள் என்று அப்போது பேதுரு வாழ்க்கையை பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அவருக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன அறிவு அந்தரையா வந்து சொல்றார் மேசியாவை கண்டோம் அப்படிங்கிறார் ஃபர்ஸ்ட் அவருக்கு அறிமுகமே எப்படி இருக்கிறது இவர் தான் மேசியா யூதர்கள் ஆகிய நாங்கள் இத்தனை காலம் வாஞ்சித்து தேடிக்கொண்டிருந்த கிறிஸ்துவானவர் அல்லது மேசியா அல்லது ரட்சகர் உலக ரட்சகர் இவர்தான் அப்போ அவருக்கு தேவனை பற்றி கிறிஸ்துவை பற்றி ஒரு அறிவு கிடைத்திருக்கிறது இவர் தான் அந்த அபிஷேகம் பெற்றவர் இவர் தான் அந்த ரட்சகர் இவர் தான் அந்த மேசியா என்று சொல்லி மேசியா என்கிற ஒரு அறிவு அவருக்கு வந்தது அதுக்கு பிறகு என்னாச்சு கடற்கரையில் வைத்து சந்திப்பு திடீரென்று அற்புதமாக ரெண்டு படவுகள் கவிழ மீன்களை இயேசு கொடுக்கிறார் எல்லாம் கரைக்கு கொண்டு வந்து உடனே சொல்றாரு என்னை பின்பற்றி வாருங்கள் நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவள் ஆக்குவேன் சொல்றார் இப்ப அவருக்கு அறிவு நிறைய மீன் தருகிறவர் அப்படியா நமக்கு அப்படித்தான் தோணும் இப்ப என்ன அறிந்து கொண்டாய் விடத்திலே ஆ நிறைய மீன் தருவார் அப்படி அல்ல பேதுருக்கு அடுத்த ஒரு தெளிவான அறிவு இவர் பின்பற்றத்தக்கவர் ஒரு அல்லையோ சொல்லுவோம் இவரை நம்பி என் தொழிலையே விட்டுட்டு இவர் பின்னால நான் என்ன செய்யலாம் போகலாம் இவரை நம்பி என் குடும்பத்தையே விட்டுட்டு இவர் பின்னால நான் என்ன செய்யலாம் அப்பா அம்மா எல்லாரையும் விட்டுட்டு நான் போலாம் நம்பத்தக்கவர் பின்பற்றத்தக்கவர் அவருக்கு வரக்கூடிய அந்த தேவனை பற்றின அறிவு இன்னும் மேன்மையடைந்து கொண்டு வருகிறது இவர் கிறிஸ்து இவர் தான் மேசியா அதிலே எல்லார போல எனக்கும் நானும் நன்மை பெற்றுக்கொள்கிறவர்கள் ஒருவன் அப்படி இருந்தவர் அடுத்த இவர் இவர் என்னை தம்மை பின்பற்றும்படி அழைக்கிறார் தைரியமா இவரை பின்பற்றி போகலாம் அதுதானே அவனை வளர்த்தி கொண்டு வருது இல்ல சும்மா நான் பரவாயில்லையே கேட்டா நிறைய மீன் தருவார் ஐயா நான் ஒவ்வொரு படகை கொண்டு போகும்போது வருவேன் படகுல ஏறி ஒரு ஜோமனி அனுப்பிடணும் அப்படிதான் சொல்லி இருப்பார் இல்லைன்னா என்னைய நல்லா ஆசீர்வதிச்சுட்டு போங்க இந்த வலையை தொட்டு ஆசீர்வதிச்சுட்டு போங்க இந்த வலை என்னைக்கும் மீனால நிரம்பி தான் கரைக்கு வரணும் அந்த சைடுக்கே அவர் போகலை இந்த மீனெல்லாம் சந்தையில் கொண்டு போனோம் என்கிற நோக்கமும் அவருக்கு வரலை எதுவுமே வரலை பாருங்க அவர் அறிய வேண்டியதை கரெக்டாக அறிந்து அடுத்த லெவலுக்கு வளருகிறார் அல்ல லூயா அதுதான் அடுத்த கிருபை அவர் மேலே இறங்குது அடுத்த கிருபை இறங்குது அல்ல லூயா சும்மா உலக பொருளை வைத்து அறிந்து இயேசு எல்லாத்திலையும் உலக பொருளுக்கு அவர் இதை தருவார் அதை தருவார் அதற்கு அடுத்ததை தருவார் என்று மட்டும் போனா உலக பொருளுக்கு மேலே அழிந்து போகிற வஸ்துக்களுக்கு மேலே கர்த்தரை அறிகிற ஒரு அறிவு அது அடுத்த லெவலுக்கு தேவ பிள்ளையை எழுப்பி கொண்டு வருகிறது அல்லூயா அவன் இவர்தான் மேசியா என்று ஒரு அறிவை பெற்றான் அடுத்த கட்டத்திலே இவர் பின்பற்றத்தக்கவர் என்கிற அறிவோடு உடனே பின்பற்றினான் அல்ல லூயா ஸ்தோதரம் நிறைய அப்புறம் அற்புதங்கள்ல அவன் மாமியை சோமாக்கினார் எத்தனையோ பேரை இவங்க கண்ணு முன்னால் சோமாக்கினார் எவ்விரு மகள உயிரோடு எழுப்பும் பொழுது எல்லாரையும் உள்ள கூட்டிகிட்டு போகல ஆனால் பேதுருவையும் அந்தரையாவையும் யாக்கோபே உள்ள கூட்டிகிட்டு போனார் யோவானையும் உள்ளே கூட்டிட்டு போனார் அப்போ இந்த மாதிரியெல்லாம் ஆண்டவர் செய்ய செய்ய நேரடியாய் பார்த்து வியாதியை சோமாக்கிறவர் பிசாச துரத்துகிறவர் எல்லா அறிவும் அவனுக்கு வருகிறது எல்லாம் சொல்லுவதற்கு நமக்கு நேரம் போதாது ஆனா முக்கியமானதை சொல்லுகிறேன் ஒரு முறை படவில் பயணம் செய்த பொழுது படவே அமிழ்ந்து போகத்தக்கதான காற்று கடல் கொந்தளிப்பு அப்பொழுது இயேசு எழும்பி நின்று இயற்கை அதட்டினார் இறையாதை அமைதலாயிரென்று என்று சொன்னார் காற்று கீழ்படிந்தது கடல் கீழ்படிந்தது அலைகள் கீழ்படிந்தன அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியமாக இருந்தது சொல்லிட்டார்கள் இவர் இவர் யாரோ யாரோ கூட தான் சாப்பிட்டார்கள் கூடவே நடந்து தெரிகிறார்கள் அந்த இன்சிடென்ட்ல வாய்வுட்டு சொல்லிட்டார்கள் இவர் யாரோ என ஒரு புது அறிவு கிடைத்தது அல்ல அப்போ ஒரு புது அறிவு என்ன அறிவு இவர் இயற்கையின் மேலும் பூரண அதிகாரம் படைத்தவர் அறிவு இவர் அக்கறை கொண்டு சேர்ப்பவர் தான் நான் இங்க முக்கியப்படுத்த விரும்புறேன் அக்கறை கொண்டு சேர்ப்பவர் அவர் தான் அழைத்தார் அக்கறைக்கு போவோம் பாருங்கள் உடனே அவர் வார்த்தையை நம்பித்தான் இந்த சீசர் எல்லாம் படகுல ஏறினாங்க இப்போ பாதி வழியில மரணம் சந்திக்கிற அளவுக்கு ஆகிறு ஆனாலும் கடைசியில் அவர் அழைத்தவர் கொண்டு இறக்கி விட்டார் அக்கறையில் இறக்கி விட்டார் இறக்கிவிட்டார் அப்போ நமக்கு இயேசுவை பற்றி வர வேண்டிய இன்னொரு பெரிய அறிவு அக்கறை கொண்டு சேர்ப்பவர் ஸ்தோத்திரம் இக்கரையில் வைத்து நம்மை அழைத்திருக்கிறார் அவரை உத்தவமாய் பின்பற்றுகிற பிள்ளைகளை அவர் அக்கறையில் வந்து நிற்கும் பொழுது நம்மையும் அங்கே கொண்டு சேர்ப்பார் சத்தமாக சொல்லி பழகுங்கள் நம்முடைய கர்த்தரை தைரியமாய் பின்பற்றுவோம் அவர் அக்கறையில் கொண்டு சேர்ப்பவர் உலகத்தில் நிறைய காரியங்களை மக்கள் பின்பற்றுகிறார்கள் அவைகளே அக்கறை போய் சேராதவைகள் அப்ப இவர்கள் எப்படி அக்கறை போய் சேருவார்கள் ஆனால் அக்கறை ஆகிய தேவனுடைய ராஜ்யத்திலே மோட்சப்பட்டே பரலோக ராஜ்யத்திலே போய் சேருவதற்கு அக்கறை கொண்டு சேர்க்கிறவர் என்கிற அறிவு நமக்கு வரட்டும் இன்னும் பேதருக்கு ஒரு ஸ்பெஷல் அறிவு கிடைத்தது அவர் மறுப மலையில் கூட்டி சென்று அங்கேயும் இந்த மூன்று சீடர்களைத்தான் கூட்டிட்டு போனார் கூட்டிட்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறு ரூபமானார் இதுவரை பார்த்த இயேசு அல்ல முகம் சூரியனை போல பிரகாசித்தது தேவனுடைய மகிமை அப்படியே இயேசு கிட்ட முகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆனது அவர்கள் பார்த்தார்கள் அப்படி ஒரு மகிமையின் காட்சி இதுவரை கண்டதே இல்லை இயேசு அவர்களுக்கு காண்பித்தார் இயேசுவை பற்றி இன்னொரு பெரிய அறிவு கிடைத்தது இவர் மிகவும் மகிமை உள்ளவர் அல்ல லூயா நினைக்கிறது போல ஒரு சாதாரண ஆள் கிடையாது நம்மளோட அன்பா பழகிறார் நம்மளோட சாப்பிடுறார் எல்லாம் செய்கிறார் ஆனா இவர் அப்படிப்பட்டவர் அல்ல பூமிக்குரியவர் அல்ல இவர் மிகுந்த மகிமைக்குரியவர் என்கிற ஒரு அறிவும் பேதுரு கிடைத்தது அல்ல லூயா இடையில இன்னொரு காரியம் திடீரென்று ஒரு நாள் இயேசு கேட்கிறார் நான் யாரு என்ன எல்லாம் பேசிட்டு இருக்கும் பொழுது பலரும் பல வார்த்தைகளை சொன்னாங்க பேதர் ஒரு வார்த்தை சொன்னாரு நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்ன கிளீனா வேர்ட்ஸ் போட்டு சொன்னாரு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து ஊர்ல சொல்லுவார்கள் அப்படி ஒரு என்ன சொன்னா பஞ்ச் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவார்கள் அந்த மாதிரி சொன்னார் அல்ல இயேசுவை ஆச்சரியப்பட்டார் யோனாவின் குமாரன் ஆகிய சீமோனு கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் இன்னொரு முறை சொன்னார் நாங்கள் யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு இதெல்லாம் நான் படிப்படியாக சொல்லும் போது ஒவ்வொன்றும் மிக மிக மகிமையான வார்த்தைகள் அந்த வார்த்தை ஒரு மனுஷன் சொல்லணும்னா அனுபவிக்கணும்னா அவருக்குள் உண்டாயிருக்கிற அந்த தேவ அறிவு நிமித்தம் உண்டான அந்த பெரிய மேன்மை எவ்வளவு பெரியது இந்த நாம் இன்றைக்கு தியானிக்கிற வசனத்தின்படி அந்த ஒவ்வொரு அறிவினால் இவர் மேல் இறங்கி கொண்டிருந்த கிருபை எவ்வளவு பெரியது அல்ல இப்படித்தான் அந்த மனுஷை கிருபையின் மேல் கிருபை பெற்றான் தேவனை அறிய அறிய அதை உள்ளே ஆக்கி கொண்டான் நான் சொன்ன மாதிரி சும்மா நிறைய சோர்த்தின்னு வேஸ்டா போறது அல்ல அவன் உள்ளே ஆக்கி கொண்டான் அவனுக்குள்ள அது சேர்ந்தது சேர்ந்தது சேர சேர அவனு கிருபை இறங்கினது மிகப்பெரிய கிருபை பேதுரு மேல இறங்கின போல கிருபை மிகப்பெரிய கிருபை அல்ல லூயா யூதாஸ்க்கு கிடைக்காத கிருபை சவுல் ராஜாவுக்கு கிடைக்காத கிருபை அதாவது அந்த விசேஷித்த கிருபை அல்ல லூயா சவுலையும் தாவியதையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது போது ஆச்சரியமா இருக்கும் பேதுருவையும் யூதாசையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது போது ஆச்சரியமா இருக்கும் எப்படி சவுல் விழுந்தான் தாவிது அத்தனை விழுகையிலும் திரும்பத் திரும்ப எழும்பி நிலை நின்று மேன்மை அடைந்தான் எப்படி யூதாஸ் விழுந்து போயிட்டான் ஆனா பேதுரு விழுந்து விழுந்து எழும்பி கடைசியில் எவ்வளவு மேன்மை அடைந்தார் இதுதான் கிருபை ஒரு அலுவலியா சொல்லுங்க அல்லா இதுதான் கிருபை அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கான வழியை வேதம் சொல்லுது தேவனை அறிகிற அறிவில் நீங்கள் வளர்ந்து கொண்டிருந்தால் இந்த கிருபையும் பெருகி கொண்டிருக்கும் அல்லா அவ்வளவு இவனுக்கு அந்த கிருபை பெருகினது கடைசியில் நமக்கு தெரியும் மறுதளித்தாலும் மன்னிப்பார் என்கிற அறிவு எப்படி மறுதளித்தாலும் மன்னிப்பார் என்கிற சொல்லுங்க அது என்னைக்கு எழும்பணான் அல்ல அவரை சரியாக அறிந்திருந்தான் சரியாக அறிந்திருந்தான் மேன்மையாக பல விஷயங்கள் அறிந்திருந்தான்னு நான் சொன்னேன் மேன்மையானவைகளை மட்டுமல்ல தனக்கு பிரயோஜனமானதையும் அறிந்திருந்தான் ஒரு அலுவலியா சொல்லுவோம் இயேசுவை பற்றி அவ்வளவு மேன்மையானதெல்லாம் அவன் அறிந்தான் பவுலை மாதிரி பெரிய படித்தால் கிடையாது பேதுரும் படிக்காதவர் ஆனா அவர் தேவனை அறிகிற அறிவிலே அவ்வளவு விருத்தி அடைந்தார் அதிலும் விசேஷமா சிலர் தேவனுடைய மேன்மையை பற்றி ரொம்ப சொல்லுவோம் ஆனா உனக்கு பிரயோஜனமான அறிவை பெற்றாயா உனக்கு பிரயோஜனமான அறிவை பெற்றாயா பாக்கியவான் கிருபை பெற்றவன் அவன் மூன்று முறை மறுதளித்தான் இயேசுவை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் ஆரம்பித்தான் இதெல்லாம் செய்த ஒருவன் ஆனா அவனுக்குள்ள ஒரு அறிவு தேவனை அறிகிற அறிவு இந்த கர்த்தர் என்னை மன்னிப்பார் அல லூயா அதனால தான் அவரை நோக்கி பார்த்தான் அவரும் பார்த்தார் மன்னிப்பை பெற்றுக்கொண்டான் ஒரு அலுலியா சொல்லுவோம் யூதாஸுக்கு இந்த அறிவு இல்லை யூதாஸுக்கு இந்த வேத தேவ அறிவு இல்லாதனால் அந்த கிருபையும் அவனுக்கு இல்லை போச்சு நரகத்துக்கு போனான் ஆனா பேதுருவுக்கு இந்த அறிவு இருந்தனால் அந்த கிருபையும் அவனுக்கு கிடைத்தது அவன் பிழைத்து கொண்டான் ஆமை அல்லையே இன்றைக்கு இதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கண்ணா இதுவரைக்கும் சொன்னது இயேசு மேன்மையான அறிவுகள் கண்டிப்பாக அது இருக்கணும் அப்பதான் நாம் அவரை நம்பி பின்பற்ற முடியும் எந்த காலத்திலும் அவருக்காய் நிற்க முடியும் ஆனா அதோடு கூட நமக்கு பிரயோஜனமாகிற பல காரியங்களையும் புரிந்து கொள்ளணும் இந்த தேவன் மன்னிப்பவர் லூயா பேதரும் மன்னிக்கிறது என்பது மனுஷன் மன்னிக்க மாட்டான் மனுஷன் மன்னிக்க மாட்டான் மூணு நேரம் சபிச்சிருக்கான் சத்தியம் பண்ணியிருக்கான் இவர் அறியேன் அறியேன் என்று மறுதளித்திருக்கிறான் அதிலும் ஏதோ ஒரு சீசன் செய்து விட்டு போனா பரவாயில்ல நம்பிக்கை நட்சத்திரத்தை போல இவனை கூட வைத்து உருவாக்கி இவன் கையில தான் இந்த ஊழியத்தை நான் விட்டுட்டு போனோம் என்கிற நிலையில அவர் கட்டப்பட்ட பிறகு இவனே முன்னின்று மறுதலிக்கிறான் மறுதளிக்கிறான்னு சொன்னா இயேசுடைய உள்ளம் எத்தனையாய் உடைந்து போயிருக்கும் ஆனா பாருங்க அவர் அப்படியெல்லாம் உடைந்து போகக்கூடியவர் அல்ல அல்ல அந்த சூழ்நிலையிலும் பெருந்தன்மை நிறைந்தவராய் அந்த சூழ்நிலையிலும் மனம் குழம்பாதவராய் அந்த சூழ்நிலையிலும் கோபத்துக்கும் ஆத்திரத்துக்கும் இடம் கொடுக்காதவராய் மன்னிக்க தயை பெறுத்திருக்கிறவர் அல்லேலூயா அல்லேலூயா இந்த கிருபை என்று சொன்னாலே ஒரு ஒரு இருக்கிற ஒரு நபர் ஒரு ஒரு பெர்ஃபெக்டா பெர்ஃபெக்டா நிறைவா இருக்கிற ஒருவர் அவருடைய உள்ளத்திலிருந்து வழிந்தோடுகிற அந்த காரியத்துக்கு பேர் தான் கிருபை என்று சொல்லுவது இப்போ ஒரு ஆளுக்கு நிறைய ஐஸ்வர்யம் நிறைந்திருக்குன்னு வச்சுங்க அவரு குறைவே இல்லை ஐஸ்வர்யம் நிரம்பி இருக்கு அதோடு கூட தயால உள்ளமும் இருக்குன்னா அவருடைய ஐஸ்வர்யத்திலிருந்து தாராளமா மற்றவங்களுக்கு கொடுப்பார் அது அந்த ஐஸ்வர்யத்திலிருந்து நிரம்பி வழிகிறது அதை சந்தோஷமா கொடுப்பார் சந்தோஷமா கொடுப்பார் அது தேவன் என்பவர் இதுல மிக நூற்றுக்கு நூறு மேலானவர் அலே லூயா அப்படி ஒரு நிறைவுள்ளவர் சகலத்திலும் நிறைவுள்ளவர் அவர் தயாள குணமுள்ள பிதா லூயா அப்ப அதே குணம் தான் இயேசுக்கும் மனுஷகுமார் நாய் வந்த இயேசுக்கும் அதே குணம்தான் அப்போ அவர் இத்தனை பாடுகள் பட்டு மனுஷனுடைய கையினாலே அவமானப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்திலும் இந்த பேதுரு தேவனை அறிகிற அறிவில் ஒரு ஒரு அறிவில் தைரியத்தோடு நோக்கி பார்த்தான் பாருங்களான் ஒருத்தன் முகத்தில் முழிக்க மாட்டான்ல இப்படி செய்தவன் முகத்தில் முழிப்பானா நேருக்கு பார்த்தா பார்ப்பானா பார்க்க முடியாது ஆனால் அவனுக்கு ஒரு அறிவு இருந்து இந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாது அவர் பார்க்கிறார் நானும் அவரை நோக்கி பார்க்கணும் என்று சொல்லி அந்த அறிவினால தான் அந்த பார்வை அந்த பார்வையே அந்த கிருபையை பெற்று கொடுத்து விட்டது அல்லா இன்னைக்கு ஒருவேளை பேதரு போல யாராவது இயேசுவை மறுதளித்தவர்களாக உன் பள்ளிக்கூடத்திலே கல்லூரியிலே வேலை ஸ்தலத்திலே நண்பர்கள் நடுவிலே உன் பதவிக்காக உன்னுடைய சில நன்மைகளுக்காக இயேசுவை மறுதளித்த நபராக உன்னுடைய ஆவிக்குரிய நீ அனுபவித்த அந்த அனுபவங்களை வாய் திறந்து மறுதளித்த ஒரு நிலையில் இருந்தாலும் இன்றைக்கு இந்த தேவனை குறித்த ஒரு அறிவு இருக்கட்டும் அவர் உன்னையும் மன்னிக்க தயவு அல்லேலூயா நீங்கள் அந்த அறிவோடு எழும்புவீர்கள் என்று சொன்னால் பேதுரு எழும்புனது போல எழும்பலாம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் அதுக்கப்புறம் பேதுரு தான் லீட் பண்றார் சீஷர்களை உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று உயிர்த்தெழுதல் நடந்த அன்னைக்கும் பெரிய நிறைய குழப்பங்கள் இவர்களுக்குள்ள வருது யூதர்கள் நிமித்தம் பிரதான ஆசாரி நிமித்தம் பல பிரச்சனைகள் எல்லாத்துலேயும் இவர் தான் லீடராக நிற்கிறார் கல்லறையில் போய் பார்க்குறதா இருந்தாலும் சரி எல்லா விஷயம் எல்லாம் முடிச்சுட்டு திடீர்னு என்ன நினைத்தார் தெரியல நாம் நம்முடைய பிழைப்பை பார்ப்போம் பழையபடி எடுடா வலையை பிடிடா போட்டைன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு போயிட்டார் கூட ஒரு ஆறு பேரையும் சேர்த்துட்டு இப்போ ஒரு தடவை விழுந்தாச்சு எழும்பியாச்சு இனியாவது ஒழுங்கா இருக்கலாம்ல இப்ப கூட கொஞ்சம் பேரையும் சேர்த்து ராங் ரூட்ல லீடு பண்ணிட்டு போறார் இவர் அவர்களை இயேசுக்கு நேரா வழி நடத்த வேண்டியவர் இயேசு அந்த ஊழியத்தை நம்பி இவர் கையில விட்டுட்டு போயிருக்கிறார் இவர் நேர தலைகீழ வழி நடத்த ஆரம்பிச்சிட்டார் இயேசுவை விட்டு வெளியே கொண்டு போறார் ஊழியத்தை விட்டு அழைப்பை விட்டு பின்மாற்றத்துக்குள்ள கொண்டு போய் கொண்டிருக்கிறார் என்ன பரிதாபம் இயேசு கோவம் வருமா ராதா சொல்லுங்க இயேசு கோவம் வருமா வராதா நல்லா வந்திருக்கு விசேஷத்துலேயே பார்க்குறோம் அவருக்கு எப்படி எல்லாம் கோபம் வரும்னு நமக்கு தெரியும் எப்படி கோபத்தை வெளிப்படுத்துவார் சாட்டை எப்படி கையில் எடுப்பார் ஏரோ அதை எப்படி கூப்பிடுவார் எல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் இந்த இடத்துல பாருங்களேன் இவ்வளோ பின்மாற்றத்துக்குள்ளே போயிட்டோம் அந்த மனுஷனுக்கு ஒரு கிருபை இறங்குது ஒரு அல்லிலையோ சொல்லுவோம் அல்லிலுயோ ஏ நீ தான் கெட்டு போனேன் உதயம் நான் எழுப்பி விட்டாச்சு தாய் எழுப்பி விட்டேன் கூட ஆறு பேரும் கொண்டு போய் கெடுக்கிறியப்பா ஒன்னெல்லாம் இனி ஒரு லீடராக வைக்க முடியுமா அப்படி கூட இயேசு யோசிக்கல இந்த மனுஷனுக்கு மேல் விளங்கின ஒரு பெரிய கிருபை எனக்கு ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருக்குது அல்ல இல்லையோ இதை வச்சு நீங்கள் யூதாஸை ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒப்பிட்டு படித்து பார்க்கணும் அப்போ தான் தெரியும் இது என்ன கிருபை அந்த யூதாஸுக்கு இதில் ஒரு துளி கூட விழல்லையே கிருப ஒரு துளி கூட அவனுக்கு கிடைக்கலையே அவனும் கூட தானே நடந்தான் மூணரை வருஷம் கூட தானே இருந்தான் இவர் செக்ரட்டரின்னு அவர் ட்ரெஸ்ஸரர் தானே என்ன பேதுரு அந்த சீசர் கூட்டத்தில் ஒரு செயலாளர்னு வச்சுக்கலாம் எல்லாத்துலேயும் முன்னே நிற்பார் அப்படின்னா இவர் வந்து பணப்பைய கையில் வச்சுருக்க ட்ரெஷரர் தானே அந்த செக்ரட்டரிக்கு இறங்குன ஒரு இவ்வளோ கிருபையில் ஒரு சொட்டு கூட யாருக்கும் கிடைக்கல இந்த மனுஷனுக்கு கிடைக்காம போச்சு அப்ப கர்த்தர் பட்சபாதம் உள்ளவரா கட்டாயம் கிடையாது அல்ல லூயா என்ன விஷயம் இன்னைக்கு இந்த வசனத்தை வச்சு நம்ம படிக்கும் பொழுது நமக்கு தெரியுது தேவனை அறிகிற அறிவில பேதொரு விருத்தி அடைந்திருக்கிறான் கிருப இறங்கி இருக்கு யூதாசு கோட்டை விட்டுட்டான் நமக்கு நல்லா தெரியல அவன் குழம்பிட்டான் அந்த ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற தைலத்தை இயேசு பாதத்தில் ஊற்றும் போதே அவன் போட்ட கேள்வியை பாருங்க ஏன் இங்கே ஊற்றணும் இதை முன்னோரு கதிகமாக பணத்துக்கு வித்து விற்று வித்து கொடுத்துருக்கலாமே அங்கேயே அவனுக்கு ஒரு குழப்பம் வந்து போச்சு தேவனை அறிகிற அறிவில் ஒரு சந்தேகமும் குழப்பமும் வந்துருச்சு அப்போது இயேசு ஒரு பதில் கொடுத்தார் இது உனக்கு தெரியாது இது அவள் என்னை அடக்கம் பண்ணும்படியான செய் ஒப்பனையாய் செய்தாள் இது ஒரு ஆராதனை என்கிற விதமாக பேசினார் அவன் என்ன செஞ்சுருக்கணும் ஐயா எனக்கு அது புரியலன்னு தனிமையில் வந்து கேட்டிருக்கலாம் தனிமையில் கேட்கும் பொழுதெல்லாம் பப்ளிக்ல சொன்ன ஓமைக்கு தனிமையில் விளக்கம் கொடுத்திருக்கிறார் இயேசு இவன் அப்படி கேட்கல அவன் உடனே இடறி விட்டான் ஏன்னா தேவனை அறிகிற அறிவிலே அவன் பெருகாமல் தேவனை அறிகிற அறிவில் அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்த உடனே இடறி விட்டு நேர பிரதான ஆசாரியர்களிடத்துல போய் கூட்டு வைத்தான் கெட்டுப்போனான் பைபிளில் சந்தேகம் வந்துருச்சு சிலருக்கு வரத்தான் செய்யும் பிரசங்கத்தில் சந்தேகம் வந்துடும் வரத்தான் செய்யும் உடனே நீ வேற எங்கேயாவது போய் கூட்டம் சேராதே சொன்ன ஆள்கிட்ட வந்து விவரம் கேட்கலாமே அல்லது ஆண்டவர் பாதத்தில் உட்காந்து அப்பா இதை சொல்லித்தாங்கன்னு கேட்டால் போதுமே ஆனால் சிலர் என்ன பண்ணுறாங்க இப்படியே என்னத்தையா போட்டு கடைசியில் குழப்படியான உபதேசக்காரர் கையில் போய் விழுந்து அத்துமாவை நஷ்டப்படுத்துகிறார்கள் அதான் யூதாஸுக்கு வந்தது கிருபை என்பதுதான் மனுஷனை நிலைநிறுத்தோம் அல்லேலூயா அதனால் நாம தேவனை அறிகிற அறிவில் வளர உதவி செய்வாராக அப்புறம் பாருங்கள் இவர் பின்மாற்றத்திலிருந்தும் கர்த்தரால் தூக்கி நிறுத்தப்பட்டார் அதுக்கு பிறகும் பிரதான அப்போசல்லன் பொறுப்பை இவர் கையில் தான் கொடுக்கிறார் ஆண்டவர் எனக்கு அதுதான் வழங்க முடி கொள்ள முடியாத ஒரு கிருபையாக இருக்குது அல்ல லூயா ஸ்தோத்திரம் சரி அப்புறம் ஊழியத்திலே அவர் செயல்படும் பொழுது ஒரு முறை இந்த பிரதான ஆசாரியெல்லாம் கூப்பிட்டு இனி அந்த இயேசு என்கிற நாமத்தை பற்றி சொல்லக்கூடாது பிரசவம் பண்ணக்கூடாது என்று சத்தம் போட்டார்கள் அப்பொழுது பேதூர் சொன்னார் ஐயா மனுஷருக்கு கீழ்ப்படிவதை தேவனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் உங்களுக்கு கீழ்ப்படிவது நல்லா நல்லாயிருக்குமோ என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள் அப்படி ஒரு பெரிய ஒரு வார்த்தையை சொன்னார் அல்ல லூயா அப்போ பாருங்கள் அவருக்கு இருந்த அந்த தேவ அறிவை பாருங்கள் நீ சொல்றது சரிதான் உனக்கு கையில் அதிகாரம் இருக்கு ஆனா நான் தேவனுக்கு கீழ்படியுமா நான் மனுஷருக்கு கீழ்படிய அப்போ நான் உனக்கு கீழ்படியாம இருந்தேன்னா நீ என்னை தூக்கி ஜெயில போடுவ இல்ல பிள்ளாத்து கையில பிடிச்சி கொடுப்ப என்ன அவருக்கு கீழ்படியாம உனக்கு கீழ்படிஞ்சேன்னா அவர் என்னை தூக்கி நரகத்திலே போட்டுருவாரு அவ்வளவு தெளிவு இந்த மனுஷனுக்கு என்னை கீழ்படிஞ்சேன்னா கொஞ்ச நாள் இவங்கள்ட நல்ல பிள்ளையா இருந்துகிடலாம் அடி வாங்காம தப்பிக்கிடலாம் ஜெயிலுக்கு தப்பிக்கிடலாம் ஆனா தேவன் என்னை அழைத்த அழைப்பை நான் இவனளுக்காக நஷ்டப்படுத்தினேன்னா என்னை அவர் தூக்கி நரகத்துல போட்டுருவாரு அழகா சொன்னான விவரமா ஒரு பக்குவமா சொன்னாரு அக்கோபத்துல ஆத்திரத்துல ஒன்னும் சொல்லல தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் உங்களுக்கு கீழ்ப்படுகிறது நலமா இருக்குமோ என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள் ஒரு அல்லா இந்த ஒவ்வொரு காரியத்திலும் அந்த பேதுருவுக்கு இருந்த தேவ அறிவு அதனால்தாங்க கிருப இறங்கினது அல்ல லூயா ஒரு கிளைமாக ஒன்றை சொல்லி அடுத்த பகுதிக்குள்ளே போக விரும்புகிறேன் இவரை ஏரோது பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்கான் எதுக்கு போட்டிருக்கான்னு இவருக்கு நல்லா தெரியும் இவருக்கு கூட இருந்த உடன் ஊழியர் யாக்கோபை பட்டயத்தால் வெட்டி கொன்று போட்டான் அடுத்த நம்பர் டூ இவர் தான் அதுக்குத்தான் இவரை பிடிச்சி போட்டிருக்கு இவரை ஏரோதின் பிறந்த நாளிலே ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வரணும் பட்டயத்தால வெட்டி கொல்லணும் அப்போ ஒரு கொலை தண்டனை இவன் மேல் சுமத்தப்பட்டு அப்போ சொல்லு மாதிரி கத்தி தொங்கிட்டு இருக்கு மேல கத்தி தொங்கிட்டு மேலே மேல சிறைச்சாலையில அடைத்து வைத்திருக்கிறாள் அப்ப சிறைச்சாலையில அடைத்து வைத்திருக்கும் பொழுது அன்னைக்கு ராத்திரி நாலு காவல் போட்டு பயங்கர பந்தோபஸ்து இந்த மனுஷ் அதுக்கு மேல சங்கிலி சங்கிலிகளால் கட்டப்பட்டு இந்த பேதுரு தூங்கி கொண்டிருந்தார் இந்த பேதர் என்ன செஞ்சாரு பெண்கள் சைடு எங்க தூக்கம் தொட்டில் கட்டி போட்ட மாதிரி ஜங்கில கட்டி போட்டிருக்கு நல்ல பக்கம் நாலு பக்கம் பந்தோபஸ்து நாலடுக்கு பந்தோபஸ்து இவர் என்ன சொல்லுங்க தூக்கம் இவருக்காக சபையார் தூக்கம் இல்லாம ஜபம் சபையார் தூக்கம் இல்லை ஐயோ யாக்கோ வெட்டின மாதிரி இவரை வெட்டிடுவானா எங்களுக்கு அப்போ சிலர்கள் எல்லாம் போயிடுவார்களா ஊழியக்காரர் எல்லாம் போயிடுவார்களா என்று அன்னைக்கு அவங்களுக்கு ஒருத்தருக்கும் தூக்கம் வரல பயங்கரமா ஜவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார்கள் இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த தூக்கத்தை கூட தேவனை அறிகிற அறிவுன்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு அல்லொழியா சொல்லுவோம் சும்மா தூக்கம் வந்துருமா இந்த சூழ்நிலையில் தூக்கம் வந்துருமா உங்களை யாருக்கா வருமா அந்த மனுஷன் அவ்வளவு தூரம் தேவனை அறிந்ததுனால தைரியமாக தூங்கினார் அல்லையூயா என் கர்த்தரை மிஞ்சி ஒன்றுமே இல்லை அவருக்கு நல்ல அறிவு வேத அறிவு தேவ அறிவு ஏறவது என்ன ஏறவது என்ன செய்வான் அடைச்சி போடுவான் வேற என்ன செய்வான் வேணா கொண்டு போடுவான் போட்டு ஆனால் என் தேவன் யார் அதுதான் அவருக்கு பெரிய அறிவு அவருக்கு அந்த பெரிய அறிவுனால கொஞ்ச நேரம் ஜோ பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படி கூட யோசிக்கல நல்ல ரெஸ்ட் கிடைச்சது என்ன பண்ணுவான் உறங்க ஒன்று உறங்கிட்டார் அறிவு தேவனை மிஞ்சி ஒன்று கிடையாது என் முடியெல்லாம் அவர் எண்ணி வச்சிருக்கார் அல்ல லூயா இவன் என்ன செய்ய முடியும் அதிகாரம் என்ன செய்ய முடியும் ஒருத்தரும் ஒண்ணு செய்ய முடியாது தேவன் அனுமதிக்காமல் என்னை ஒருவரும் தொட முடியாது நல்ல ஒரு தேவ அறிவு அவனுக்கு இருந்ததுனால தான் அவன் அந்த தேவ அறிவோட சந்தோஷமா தூங்குனா ராத்திரி கிருபை இறங்கினது அல்லே லூயா தேவ தூதனை கர்த்தர் அனுப்பினார் அதான் தேவ கிருபை இறங்கினது கட்டுகள் எல்லாம் உடைக்கப்பட்டது அல்லேலுயா தடைகள் எல்லாம் தகர்க்கப்பட்டது விடுதலையாய் வெளியே வந்தான் அல்லே லூயா அல்லேலுயா இது பெரிய விசேஷம் இல்லையா ஒரு இக்கட்டான நேரத்துல ஆத்திர அவசரமான நேரத்துல மரண தருவாயிலே பயந்து நடுங்க கூடிய ஒரு வேளையிலே ஒரு மனிதன் அமைதியாய் ரெஸ்ட் எடுக்கிறான் தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்த ஒரு மனுஷனா இருப்பான் அந்த தேவனை பற்றி அவன் அறிந்ததிலே உறுதியா இருந்தான் அப்ப இப்படி பேதுரூட்ட எனக்கு சொல்ல சொல்ல இதை நிறுத்த எனக்கு மனமே வரல இருந்தாலும் அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன் நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இந்த பேதுரு பெற்ற கிருபை எவ்வளவு பெரிய கிருபை இதன் அடிப்படையில் இருந்தது அவன் தேவனை பற்றி அறிந்த அறிவு அல்ல லூயா ஆனால உங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு காரியம் நடக்கும் பொழுது பூமிக்குரிய விஷயமாய் அழிந்து போகிற வஸ்துவு கடுத்த விஷயமாக ஆண்டவர் அது தருவார் இதை தருவார் சிம்பிளா அப்படி நினைச்சு வளராதிங்க அதுக்கு மேல் ஆவிக்குரிய விஷயத்திலே தெய்வீக காரியத்திலே நீங்கள் மேன்மையாக எழும்புங்கள் உங்களை அசைக்க ஒரு சக்தியாலும் முடியாது அல்ல லூயா எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய கிருபை உங்க மேல இறங்கி கொண்டே இருக்கும் அல்ல சரி ரெண்டாவதாக கிருபாசன தண்டை சேருவதால் கிருபை கிடைக்கும் எப்ரையர் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் வாசிக்கலாம் நான்கு பதினாறு நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையும்படி தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம் அல்லா நீங்கள் தேவனை அறிகிற அறிவில் அதிகமாக வளருங்க அதில் ஒரு பெர்ஃபெக்ட்டான குரோத் சும்மா யூதாஸ் அறிஞ்சது மாதிரி அல்ல பேதூர் அறிஞ்ச மாதிரி நல்லா கிளியராக ரெண்டாவதாக கிருபாசனம் என்று சொல்வது நமக்கு தெரியும் தேவனுடைய ஆசனம் சீட் ஆஃப் காட் அதுவும் கிருபையின் ஆசனம் சீட் ஆஃப் மர்சி ஆண்டவர் உட்கார்ந்துருக்கிற இடம் அப்போ அது ஆசரிப்பு கூடாரத்திலே அதுக்கு கிருபாசனம்னே பெயர் போட்டு ஆண்டவர் வச்சிருந்தார் ஸோ அந்த தேவ சமூகத்தை நாடுவது தேவனுடைய பாதப்பீடத்தில் வருவது அதைத்தான் அது காட்டுகிறது கிருபாசன தண்டை ஏற்ற சமயம் சகாயம் செய்யும் கிருபையை நீங்கள் பெறுவதற்காக ஏன்னா சகாயம் என்றால் உதவி ஹெல்ப் பல உதவிகள் நமக்கு பல வேளைகளில் தேவைப்படுகிறது பண உதவி உதவி ஒரு ரெக்கமெண்டேஷன் உதவி இன்னும் எத்தனையோ உதவிகள் இருக்கின்றன தூக்கிவிட வேண்டிய உதவி இப்படி அநேக உதவிகள் நமக்கு தேவைப்படும் பொழுது இந்த ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபைன்னு ஒன்று இருக்குது தேவனுடைய ஒரு கிருபை நம்ம மேல இறங்கும் போது நமக்கு வேண்டுமோ அதற்கானதை கர்த்தர் அழகாக நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார் அல்ல லூயா அபிரகாமுக்கு ஒரு ஆட்டுக்கடா தேவை அதை ஆண்டவர் ஏற்ற அவர் ஆயத்தம் பண்ணி வைத்து ஏற்ற வேலையில வெளிப்படுத்தி கொடுத்தார் அல்லா இது மாதிரி அநேக விஷயங்களில் கர்த்தர் செய்வார் அழகாக செய்வார் அதுக்கு ஒரு கிருபை இருக்கிறது சோ இந்த தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள இரண்டாவது விஷயம் நீ கர்த்தருடைய சமூகத்தை தேடி தேடி வா ஒரு சொல்லுவோம் ஸ்தோதிரம் எல்கானாவின் ஆறுதலுக்கு மேலாக கிருபாசனத்தை தேடி வந்த அன்னாள் கிருபை பெற்றாள் எல்கானா தான் ஆறுதல் சொல்லிட்டு இருந்தார் அதுல திருப்தி அடைந்து உட்கார்ந்தா வாழ்க்கையெல்லாம் அப்படியே இருந்திருக்கலாம் சாமுவில் கிடைத்திருக்க மாட்டான் ஆனால் அவளோ அவள் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடைவதற்காக அந்த எல்கானாவை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி ஆலயத்துக்குள் தனிமையில் வந்து கர்த்தருடைய சிங்கா கிருபாசன தண்டை வந்தாள் அல்லூயா அதுதான் விஷயம் அப்ப பாருங்கள் கர்த்தர் எவ்வளவு ஆச்சரியமாய் செய்கிறார் அத்தனை நாள் வீட்டில் சோமனாம இருந்திருப்பாளா சோமனி இருப்பா புருஷன் எவ்வளவு ஆறுதல் கொடுத்தார் திடன் கொண்டிருப்பா ஆனாலும் கிடைக்கல ஆனால் எப்பொழுது அவளுக்கு புத்திர பாக்கியம் கிடைத்தது அவள் கிருபாசன தண்டை தேடி வந்த பொழுது அல்ல சில தெய்வ பிள்ளைகள் அந்த கிருபை கிடைக்கலையா உங்களுக்கு மேல அந்த கிருபை இருக்கு இல்லாம போகல தண்டை வா கர்த்தரை தேடி வா தேவ சமூகத்தில் வா கர்த்தருடைய ஆராதனைக்கு வா உபவாச ஜபத்திற்கு வா விழிப்பு ஜபத்திற்கு வா கர்த்தர் நடத்துகிறாரோ அதற்கு வாருங்கள் அப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள் அதே போல பரிசேயன் ஆலயத்துக்கு வந்தான் பெருமையெல்லாம் பேசினான் தன் நீதிகளை எல்லாம் சொன்னான் ஒரு ஆயக்காரன் வந்தான் பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று வேண்டி கொண்டான் கிருபை பெற்றான் தேவ சமூகத்தை தேடி வந்து தன் நீதி நியாயங்களை சொன்னவன் ஒன்றும் பெற்றுக்கொள்ளவில்லை ஆனால் தேவ சமூகத்தை தேடி வந்த தன்னை தாழ்த்தினவன் தன் குறைகளை உணர்ந்தவன் அவன் கிருபை பெற்றான் லூயா தேவ சமூகத்தை நாடி வரணும் மனுஷர்களுடைய அன்புக்கு மேலாக எல்கானாவின் ஆறுதல்களுக்கு மேலாக கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிற ஒரு தன்மை வரட்டும் கிருபை உங்கள் வாழ்க்கையில் பெருகும் அல்லூயா உங்கள் வாழ்க்கையில் நான் அதை செஞ்சுட்டேன் இதை செஞ்சுட்டேன் பைபிள் படிச்சுட்டேன் ஜோ பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் இதை சாதிச்சுட்டேன் எல்லாம் இருக்கட்டும் அந்த நீதிகளை எல்லாம் நான் கரெக்டாக தசோம்பான் கொடுக்குறேன் கரெக்டாக உபவாசம் பண்ணுகிறேன் எல்லாம் நல்லது அதை விட்டுறக்கூடாது ஆனால் அதை வச்சு நீ ஆண்ட நியாயம் நியாயம் கேட்கிறதுக்கல்ல நீ ஆண்டவிடத்தில் தாழ்த்தி கிருபை கிருபையின் ஆசனத்தை அல்லே லூயா தன்னுடைய இராணுவ பலத்தை நம்பாமல் ஏசாயா தீர்க்க தரிசனுடைய தீர்க்க தரிசனத்திற்கும் மேலாக எசக்கியா தானே கொண்டு கிருபாசனத் தண்டை வந்தான் அமேன் அவனை ஒரு சனகரீப் அவனுடைய பலத்தை ராணுவத்தினாலும் அசைக்கவே முடியவில்லை பலத்தை இருந்திருக்கலாமே ஏசாயாவே தீர்க்க தரிசனம் சொல்லிட்டார் நமக்கு வெற்றி தான் அப்படின்னு வீட்டுக்குள்ள இருந்திருக்கலாமே இது எல்லாத்துக்கும் மேலாக யார் என்ன தீர்க்க தரிசனம் உரைச்சாலும் சரி நான் கிருபா சொன தண்டை வர வேண்டும் அல்லா நல்ல ஒரு காரியத்தை இசைக்க செய்தார் அவர் ராஜவஸ்திரத்தை கலத்தி வைத்துவிட்டு தேவாலயத்துக்குள் ஓடி வந்து கிருபாசன தண்டையில் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார் அதனால் தான் பயங்கரமான சனகரி துரத்தப்பட்டான் சிலருக்கு தீர்க்க தரிசனம் வந்துட்டு இனி நான் ஜோமண்ணவே வேண்டாம் தீர்க்க வந்தாச்சு இனி எல்லாம் நடக்கும் அப்படி சொல்லியும் ஏன் நடக்கல நீங்க ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதை மட்டும் நம்பி இருக்கிறதல்ல நீ கத்தோடைய கிருபாசனத்தை தேட வேண்டும் நல்லது அது ஒரு தான் அது ஒரு பலன்தான் அது ஒரு தான் அதே வேளையில் அது மட்டும் போதும்னு இருக்க முடியாது உன் காரியத்துலே நீ கிருபாசனத்தை தேட கற்றுக்கொள்ள வேண்டும் அல்ல நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க ராத்திரி நேரத்தில் கூப்பிடுங்க பால் நேரத்தில் கூப்பிடுங்க இந்த சர்ச் எப்பொழுதும் உங்களுக்கு திறந்து கிடக்கிறது இந்த சர்ச்சுக்குள்ள வந்து கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து தனிமையில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் அதுதான் கிருபாசன தண்டை வருவது அல்ல தனிமையில் கர்த்தரை தேடுங்கள் தனிமையில் ஆண்டவர் பாதத்தில் இருங்க கொஞ்சம் கெஞ்சுங்க கொஞ்சம் மண்டாடுங்க கொஞ்சம் அழுது ஆண்ட கேளுங்க ஆண்டவர் நிச்சயமாய் ஒரு கிருபையை தருவார் இப்படி செய்கிற பிள்ளைகளுக்கு தொடர்ந்து அந்த கிருபை பெருகிக் கொண்டே இருக்கும் அல்ல லூயா ஸ்தோத்ரம் ஆயிரம் நாளை பார்க்கிலும் அது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன் என்று சொன்ன தாவிது கிருபை பெற்றான் அல்ல சவுலுக்கு அந்த எண்ணம் இல்லை பார்த்தீங்களா அவனுக்கு சும்மா யுத்தம் செய்யணும் அவ்வளோதான் பட்டியை குறிச்ச ஒரு சிந்தனை அவனுக்கு நாற்பது வருஷமா வரலையா நாற்பது வருஷமா பட்டின்னு ஒன்று உண்டு அதை அங்கே இருக்கு அதை எடுத்துக்கொண்டு அதை ஒரு இடத்துல ஸ்தாபிக்கணும் அது எண்ணமே அவனுக்கு வரலையாம் ஆனால் தாவிது சிங்காசனத்தில் உட்கார்ந்த உடனே முதல் நினைவே அந்த உடன்படிக்கை பட்டிக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும் அல்ல அதான் விஷயம் கிருபாசனம் அந்த அண்டு அண்டை வருகிறவன் கிருபாசனத்தை தேடுகிறவன் தாவீதுக்கு அரண்மனை நல்லா இருக்கு அவன் சிங்காசனத்தில் வீட்டு இருந்தா அவ்வளவு மகிமையா இருக்கு ஆனாலும் அவன் ஆசை எல்லாம் அந்த ஆலயத்துக்கு படியில போய் இருக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குமா எப்படி சிந்திக்கிறீங்களா உள்ள எடுத்துக்கிறீங்களா தலைக்கு மேல செய்தி போயிட்டு இருக்கா ப்ரை சொல்லோட அப்ப தாவிதுக்கு அரண்மனை சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருப்பதை விட ரொம்ப சந்தோஷம் எங்க இருக்கிறது தான் ஆலயத்துல உள்ளுக்கு இடம் கேட்டாலும் பரவாயில்ல எங்க இருக்கணும் வாசப்படியில் அவன் கிருபாசனத்தை எப்படி தேடினது பாருங்க அதனாலதான் கிருப மேல கிருப வாழ்க்கையெல்லாம் கிருப அப்போ சொல்லியிருக்கு தாவீது கருளின கிருபையை உங்களுக்கு அருள்வேன் சொல்லி இருக்கிறார் அல்லா தாவீது கருளின கிருபைகள் அதே அதேவேளை அதே தாவீதுன்னு சொன்னா தாவீதையும் அவன் உபத்திரவங்களையும் நினைத்தருளும் அவன் உபத்திரவங்களையும் உபத்திரங்களையும் தான் சொல்லி இருக்கு தாவீதுக்கு அருளின ஒரு பக்கம் வாழ்க்கையில் உபத்திரவமா எத்தனை உபத்திரம் ஆனா ஒரு உபத்திரவத்திலும் விழுந்து போகவில்லை எழும்பி எழும்பி வந்தான் அல்ல கிருப அதான் கிருப சவுலால நிக்க முடியல பாத்தீங்களா சவுலால நிக்க முடியல ஆனா தாவிது விழுந்து விழுந்து எழும்பி எழும்பி வந்தான் மா கிருபை ஒரு பாட்டு மா கிருபை பாடம்ல சரி டைம் இல்லை அப்போ பாருங்கள் இந்த மாதிரி தாவிதுக்கு ஆண்டவர் அவ்வளோ பெரிய கிருபையை கொடுத்தார் கத்திரக்கு ஸ்தோத்திரம் யோசுவா என்கிற வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாமல் இருந்தான் அவன் தான் அடுத்த தலைவனாக வந்தான் அல்ல எல்லாரும் அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது இவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகலையா இல்லையா மேலே மேல போயிருக்கார் எப்போ வருவார் நான் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலக கூடாது என்று அவனுடைய உள்ளத்துல ஒரு பெரிய பொறுப்பு கிருபாசன தண்டை அவன் கிட்டி சேர்ந்து கிடக்கிறான் அங்கேயே பிடிச்சிட்டு நிற்கிறான் கர்த்தர் குறித்து வைத்தார் நீதாண்ட அடுத்த லீடர் என்ன ஆச்சரியம் அவன் நடத்தினான் அந்த வயது தாயார் அன்னாள் அவரை பற்றி சொல்லி இருக்கிறது இரவும் பகலும் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் உபவாசத்திலும் ஜபத்திலும் தரித்திருந்தார் ஒரு எண்பத்தி நாலு வயது தாயார் இரவும் பகலும் தேவாலயத்தை கிருபாசனத்தை விட்டு நீங்காமல் உபவாசத்திலும் ஜபத்திலும் தரித்திருந்தார் இயேசுவை ஆலயத்தில் கொண்டு வரும் பொழுது அந்த அம்மாவுக்கு தீர்க்க தரிசனத்தை கத்தர் கொடுத்தார் அல்லேலூயா இவர்தான் இவர் மேசியா என்று தைரியமாய் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் அப்போ இவ்வளவு நான் சொன்ன ஆட்களெல்லாம் நீங்க பாருங்க இந்த ஆட்கள் எல்லாம் பாருங்க கிருபாசன தண்டை வந்தார்கள் கிருபையின் மேல் கிருபை பெற்றார்கள் அல்ல ஆலயத்தில் வாங்க உங்க வீட்டிலையும் சரி ஆண்டோர் பாதத்தில் இருங்க ஆண்டோர் பாதத்தை தேடி அந்த கிருபாசனத்தை நீங்கள் சார்ந்து கடப்பீர்கள் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையில கிருபையின் மேல் கிருபை அறங்கிக் கொண்டே இருக்கும் அல்லேலூயா லூயா அல்லேலூயா லூயா ஸ்தோத்ரம் ஆகவே கத்துடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்விலே கிருபாசனத் தண்டை இருக்கிற அனுபவத்தை பெருக்குங்கள் அதனால் உங்களுக்கு மிகுந்த கிருபை உண்டாகும் மூன்றாவது நமக்கு தெரிந்த விஷயம்தான் யாக்கோபு நான்கு ஆறு சொல்லுகிறது தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் ஒன்று பேதோ ஐந்து ஐந்து சொல்லுகிறது தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் ஸோ மூன்றாவது மனத்தாழ்மையுடன் வாழ்வதால் கிருபை அதிகமாய் உங்களில் பெருகும் நீங்கள் மனத்தாழ்மை பட வேண்டும் மனத்தாழ்மையுடன் வாழ வேண்டும் அல்ல லூயா நான் விளக்கம் போகல மனத்தாழ்மை மாயமான தாழ்மைன்னு பைபிளில் இன்னொன்று சொல்லியிருக்கு அது வேண்டாம் மனத்தாழ்மைன்னா உள்ளத்தில் உண்மையாக தாழ்மை தாழ்மை உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சாலும் நீங்கள் தாழ்மையாக இருக்கணும் எவ்வளவு உயர்ந்தாலும் தாழ்மையாக இருக்கணும் அதில் உங்களுக்கு நமக்கு தேவ பிள்ளைகளை வரக்கூடிய ஒரு பெரிய கண்ணி என்னன்னா இந்த தெய்வீகத்தில் கிருபை வரங்கள் ஊழியத்தில் வெற்றி இந்த மாதிரிப்பட்டதில் பெருமையை சாத்தாங்க கொண்டு வர்றான் அப்படித்தான் அநேக நல்ல கத்தர்க்காக பயன்படுகிறவள் மங்கி போகக்கூடிய காரணம் சிலர் விழுந்து போகிறவங்க காரணம் என்னன்னா அவங்களுக்கு பெருமை எதில் வருது கர்த்தர் தந்த கிருவையிலே பெருமை வருது ரொம்ப ஒரு ஒரு சோதனையும் ஒரு வஞ்சகமான காரியம் நிறைய பேருக்கு அது இருக்குது பேச்சிலே தெரியும் தனக்கு தெரிய த தனக்குள்ளே அது இருக்குதுன்னு தனக்கே தெரியாமல் இருக்கலாம் ஒரு வேளை நான் பேசும்பொழுது தெரியும் ஓ இந்த ஆளுக்கு எவ்வளோ ப்ரவுடு பார் அப்படி தோணும் அதனால் நம்ம எவ்வளவு ஜெபிக்கிறீர்களோ அவ்வளவுத்துக்கு நல்ல மனத்தாழ்மை ஆகுங்க எவ்வளவு ஊழியத்தில் பயன்படுறீங்களோ அந்த அளவுக்கு என்ன ஆகுங்க சொல்லுங்க மனத்தாழ்மை ஆகுங்க ஸ்தோத்திரம் வேறு வழி இல்லை ஏன்னா பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எடுத்து நிற்கிறார் தேவனே சத்ருவா மாறுனா பிறவனை காப்பாற்ற யார் தான் இருக்கிறார் எங்கே போய் பிழைக்க முடியும் முடியவே முடியாது அல்லவா அதனால் கற்றுடைய பிள்ளைகளே மனத்தாழ்மை கை நிறைய பணம் வருதா மனத்தாழ்மை மனத்தாழ்மை ஆசீர்வாதம் பெருகுதா மனத்தாழ்மை பதவி உயர்வு வருதா மனத்தாழ்மை இதை ரொம்ப படிச்சுக்கிடுங்க செய்யுங்க நீங்கள் அதில் செய்யணும் அதாவது ஒரு உயர்வு அல்லது ஒரு நல்ல பயன்படுதல் வந்தால் நமக்கு ஒரு பெருமை வர்றதே நமக்கு தெரியாது ஆனால் நம்ம என்ன செய்யணும் அந்த காரியம் வந்த உடனே தெய்வ சமூகத்தில் தனிமையில் ஜெபிக்கும் பொழுது வாயில் சொல்லி 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 தாழ்த்தணும் ஆண்டவரே இதை நீங்கள் தான் செய்தீங்கப்பா என்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா நீங்கள் என்ன பயன்படுத்தினீங்க நீங்கள் எனக்கு உதவி செய்தீங்க நீங்கள் எனக்கு அந்த இடத்துல அந்த வார்த்தையை தராமல் இருந்தால் நான் தோற்று போயிருப்பேனே நீங்கள் அந்த இடத்துல என்ன தைரியம் இருந்தா நான் இருப்பனே இப்படி கொஞ்சம் சொல்லணும் வாயை திறந்து சொல்லி சொல்லி என அறிக்கையில் கிரிய இருக்கிறது அல்ல லூயா அப்போல்லாம் நீங்கள் கொஞ்ச நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி உங்களை தாழ்த்தி உங்களை தாழ்த்தி நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் என்று வாயின் வார்த்தையிலே சொல்லுங்க எவ்வளவு ஒரு மேன்மை அடைந்தீர்களோ அவ்வளவு வாயை திறந்து சொல்லுங்கள் சொல்லி 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 நீங்கள் ஜபித்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு பேலன்ஸ் வரும் நீங்க ஒரு மனத்தாழ்மையா இருப்பீங்க அல்ல லூயா இதை விட்டு விடாதிருங்கள் ஸ்தோதிரம் கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன் கிறிஸ்துவின் வருகையின் போது கிருபை தேவ அறிவினால் கிருபை கிடைக்கும் கிருபாசனத் தண்டை சேருவதால் கிருபை கிடைக்கும் அடுத்ததாக நாம் மனத்தாழ்மையாய் வாழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது கிருபை பெருகிக் கொண்டிருக்கும் அடுத்ததாக கிறிஸ்துவின் வருகை ரெண்டு முத்தி ஒன்று பற்று சொல்லுகிறது நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஆனதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் இது அவருடைய முதலாம் வருகையில் வெளிப்பட்ட கிருபை முதலாம் வருகை ஏசோ கன்னிகையான மரியாள் வயிற்றிலே உற்பத்தியாய் பறந்த கடைசியிலே சிலுவையில் ஏறி மறித்து மூன்றாம் நாள் உயர்த்து தேவனிடத்தில் சென்றார் அப்ப அந்த முதல் வருகையிலே ஒரு கிருபை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அது என்ன கிருபை என்று சொன்னால் மரணத்தை பரிகரிக்கிற கிருபை ஜீவனையும் அழியாமையையும் நமக்காக வெளிப்படுத்தின ஒரு பெரிய கிருபை ஸ்தோத்திரம் ஆகவே அந்த கிருபையை நாம் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் மரணத்தை பரிகரிக்கிற இன்றைக்கு தேவ பிள்ளைகளே நமக்கு ஆண்டோர் வச்சிருக்கிற வாழ்க்கையின் கிருபையை குறித்து சொன்னேன் மிக முக்கியமான கிருபை என்ன நாம் இரண்டாம் மரணத்தால் வாரி கொள்ளப்படாதபடி அக்னிக் கடல் என்கிற நித்திய ஆக்கினை ஸ்தலத்துக்கு போகாதபடி அங்கிருந்து நம்மை விடுதலையாக்க அந்த மரணத்தை பரிகரிக்க பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் நமக்கு வெளிப்படுத்தினார் ஜீவன் நித்திய நித்தியமாய் ஜீவித்திருக்கிற அழியாமை நம்முடைய அழிந்து போகாமல் நரகத்து போகாமல் கடலுக்கு போகாமல் நாம் நித்திய ஜீவன் பெற்று பரலோத்திலே கர்த்தரோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய ஜீவன் அழியாமை அதை இயேசு சிலுவையிலே நமக்காக சம்பாதித்து அதை வெளி அந்த கிருபையை வெளிப்படுத்தினார் இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும் அந்த கிருபைக்குள்ள தான் நான் கொஞ்சம் முன்னாடி சொல்லிட்டு இருந்த அத்தனை கிருபையும் இருக்கிறது அல்ல சிலுவையில் வெளிப்பட்ட ஆத்ம ரட்சிப்புக்கான கிருபை அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த உலகத்தில் அந்த ஆத்மா வாழும் காலம் மட்டும் ஒவ்வொரு கட்டத்திலும் அவருடைய கிருபையை தந்து கொண்டே இருப்பார் அல்ல அடுத்ததாக இரண்டாம் வருகையின் போது வெளிப்படுகிற கிருபை ஒன்று பேதர் வாசிங்க ஒன்று பேதுரு ஒன்று பதிமூன்று ஆகையால் நீங்கள் உங்கள் உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள் ஏசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள் முதலாம் வருகையிலே ஒரு கிருபையை வெளிப்படுத்தினால் சிலுவையில் ஏறி கிருபை வெளிப்படுத்தி இருக்கிறார் அந்த கிருபையினால் ஆத்மா ரட்சிக்கப்பட்டு நான் இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணின கிருபையெல்லாம் எல்லாம் பெற்று அனுபவித்து கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து அவருடைய வருகையின் வேளையிலே நாம் இந்த கிருபை பெற்று வாழுகிறவர்களுக்கு ஒரு புதிய கிருபை வெளிப்படும் அது என்ன கிருபை ஒரு இமைப்பொழுதில் நம்ம எடுத்துக்கொள்ளும் கிருபை அல்லா அப்ப அன்றைக்கு வருகையிலே ஒரு கிருபை வெளிப்படணும் அந்த செகண்ட் அந்த கிருப யாருக்கு வெளிப்படாமல் போதோ கைவிடப்பட்டுருவார் போச்சா என்ன சங்கடம் அப்போ கிறிஸ்து வெளிப்படும்போது நமக்கு வெளிப்படுகின்ற கிருபை வெளிப்படும்போது உங்களுக்கு அளிக்கப்படுகின்ற கிருபை அந்த கிருபை மிக முக்கியம் அப்போ அந்த கிருபை நாம பெற்றுக்கொள்ளணும் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமா இருக்கணும் விழிப்போட இருக்கணும் அடிக்கடி அதை சிந்திக்க வேண்டும் இயேசு இன்றைக்கு வருவார் நாளைக்கு வருவார் என்றைக்கு வருவார் தெரியாது நான் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும் இயேசு பிரியமானதை செய்யணும் இயேசுவின் வசனத்தின்படி வாழணும் என்கிற எண்ணத்தோடு காணப்படுவீர்களாக எனவே முதலாம் வருகையில் வெளிப்படுத்தப்பட்ட கிருபை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் அதில் இன்னும் வளர்ந்து பெருகி இரண்டாம் வருகையில் அந்த ஒரு இமைப்பொழுதில் வெளிப்பட போகிற அந்த கிருபையும் பெற்றுக்கொள்ள நாம ஆயத்தமாவோம் ஆவோம் அல்ல இந்த வார்த்தையோடு நான் நிறுத்துகிறேன் இப்பொழுது தேவ சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம் கர்த்தரை நோக்கி பார்த்து ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு தாரும் ஒரு ரெண்டு அல்லது மூன்று நிமிடங்கள் எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரம் ஹாலே லூயா எல்லோரும் கண்களை மூடி இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்தில் வந்திருக்கிறோம் சபை கூடுதலில் வந்திருக்கிறோம் அவருடைய கிருபாசனம் தண்டை நாம் வந்திருக்கிறோம் கிருபாசன தண்டை கிருபாசன தண்டை ஹாலே லூயா எல்லாரும் சிந்தனையில் கண்களை மூடுங்கள் கண்களை மூடி இருதயத்தை திறந்து இங்கே ஒரு புல்பிட்டிருக்குன்னு நினைக்காதீங்க இது கர்த்தருடைய கிருபாசனத்துக்கு முன்னால் நான் வந்திருக்கேன்னு நினைங்க கர்த்தருடைய கிருபாசனம் கிருபையின் ஆசனத்தில் இருக்கிறார் இந்த தேவன்தான் ஒரு நாள் நியாயா நியாயத்தின் ஆசனத்தில் நியாயாசனத்தில் உட்கார போகிறார் ஆனால் இன்றைக்கு அவர் கிருபையின் ஆசனத்தில் இருக்கும் பொழுது எல்லாரும் வாய் திறந்து ஆமேன் வாயை திறந்து கண்ணை மூடி சின்ன பிள்ளைகளை நடத்திடலாம் போல இருக்கு அமேன் ஹலூயா ஹலை லூயா வாயை திறங்கோம் ஜோ பண்ணுங்க வார்த்தைகள் வரட்டும் ஹலெ லூயா பிரைஸ் தோலா உண்மை அறிகிற அறிவில் வளரனோப்பான்னு கேளுங்க ஒவ்வொரு நாளும் பைபிள் படிக்கும் பொழுது உண்மை குறித்த சில அறிவுகள் எனக்குள்ளேயே வந்து தங்கி இருக்கணும் சொல்லுங்க சொல்லுங்க ஆவியானவரோடு நான் கரம் பிடித்து நடக்கணும் உங்கள் சத்தம் எப்பொழுதும் என் உள்ளத்தில் துனித்து கொண்டிருக்கணும் உங்களை போல் அவர் டீச்சர் வேற யாரும் இல்லை ஆவியானவர் போதித்து நடத்துகிறவர் ஆசையாய் கேட்டால் அந்த கிரியை உங்களுக்குள் உண்டாகும் நல்ல வாய் திறந்து கேளுங்க ஆண்டு உரை உண்மை அறிகிற அறிவிலே வளரணும் உண்மை இன்னும் அறியணுமே உண்மை கிட்டி சேரணுமேனு பாடுவோம் அதே போல நம் வாழ்க்கையில் நடக்கணும் பேதுரு ஒவ்வொரு தேவ அறிவையும் தனக்கு முதலாக்கி கொண்டானே வெற்றி மேல் வெற்றி பெற்று விட்டானே யூதாசுக்கு இல்லாத அந்த விசேஷித்த காரியம் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு அனுபவத்திலும் உபத்திரவத்திலும் கிடைத்த வேத அறிவை தனக்கு உபயோகமாக்கி கொண்டானே வாழ்ந்தானே உயர்ந்தானே மகிமையாய் முடிந்தானே முடிவடைந்தானே இதெல்லாம் சாட்சிகளாக நமக்கு பைபிள் எழுதி தந்திருக்கிறது கேளுங்கள் இன்னும் கேட்கிறதுல ஒரு ஒரு ஊக்கம் வரல ஒரு ஒரு வாஞ்ச வந்த மாதிரி எனக்கு தெரியல கடமைக்கு கேட்டால் ஒண்ணும் கிடைக்காது வந்த வண்ணமாக எழும்பி போறது தான் இருக்கும் ஒரு ஆசையோடு கேட்டீங்கன்னா அவர் வெறுங்கையா உங்களை விடவே மாட்டார் அண்டவரே உங்க பைபிளை திறந்து படிக்கும் பொழுதெல்லாம் தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடையணும் அதனால் இன்னும் கிருபைகள் எனக்கு இறங்கி கொண்டே இருக்கணும் ஒவ்வொரு சூழ்நிலையில் ஆவியானவரோடு பேசி பேசி ஆவியானோட சத்தம் கேட்டு கேட்டு வாழ்ற ஒரு பாக்கியத்தை எனக்கு தாங்க அதனால் நான் கிருபையின் மேல் கிருபை பெறணும் அண்ட உரை உங்க கிருபாசன தண்டை கிட்டி சேரும் கிருபை எப்போவும் தாங்க வாய் திறந்து கேளுங்க அந்த வார்த்தையை சொல்லி கேளுங்க நான் தனிமையில் ஜெபிக்கும் பொழுது எல்லாம் கிருபாசன தண்டை விழுந்து கிடந்து ஜபிக்கிற ஒரு அனுபவம் தார் நான் தனிமையில் ஜபிக்கும் பொழுதெல்லாம் உங்க பாதத்தை பற்றி பிடித்து ஜபிக்கிறது போன்ற அனுபவத்தை எனக்கு தாரும் என் மனசில் இருக்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல கிருபை தார் அண்ணாளை போல போல ஹாலே லூயா ஹாலே லூயா எசைக்க ராஜாவை போல அந்த கிருபையை தாங்கப்பா அந்த அனுபவத்தை தாங்கப்பா அப்படி செய்யும் பொழுதுலாம் கிருபை பெருகுமாமே ஏற்ற சமயத்தில் சகாயம் செமையும் கிருபையை அந்த எமர்ஜென்சி நேரத்தில் நீ பெற்றுக்கொள்ள முடியாது சமாதானத்தின் வேளையில் கத்தோடைய பாதத்தை பற்றி கொண்டிரு கிருபாசன தண்டை தேடி வாழ்மையை தாரும் ஆண்டவரே சில கர்வங்கள் எனக்குள் இருப்பதை உடைத்து போடும் ஆண்டவரே சில மேட்டிமைகள் சில பெருமைகள் சில அகந்தைகள் வேண்டாம் 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 ஆண்டவரே நான் மனத்தாழ்மையோடு வாழும்படி கிருபை தாரும் கிருபை தாரும் கிருபை தாரும் ஹால லூயா ஹாலே லூயா லூயா எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலில் ரெண்டு வரிய நான் பாடும் பொழுது ஜபமாக பாடி இந்த ஆராதனை நிறைவு செய்ய போகிறோம் ஆமேன் இம்மட்டும் கிருபை தந்த தேவா இனி மேலும் கீருபை இம்மட்டும் கிருபை தந்த தேவா இனிமேலும் கிருபை ரூபை தாரும் இன்றும் என்றும் உம்மில் நான் நிற்கவே இயேசுவீர் எண்ணில் உருவாகவே உமை காணவே இன்றும் என்றும் உம்மில் நான் நிற்கவே நீர் என்னில் உருவாகவே காணவே இம்மட்டும் கிருபை நல்ல அர்த்தமுள்ள பாட்டு ஜபமாக அப்பா இம்மட்டும் கிருப தந்தீங்க இனிமேலும் தாங்கப்பா அப்படியே பாடுங்க கடைசி மூச்சு வர கிருப இன்னும் தந்துட்டே இருக்கணும் தந்துட்டே இருக்கணும் அப்பா நான் இன்றும் என்றும் உண்மையிலே நிற்பதற்கு சும்மா அத தார இதை கேக்கலப்பா கடைசி மட்டும் நிற்பதுக்கு உம்மை போல என் சுபாவம் உருவாக உம்மை போல என் சுபாவம் உருவாக அதுதானே முக்கியமானது அதுதானே முக்கியமானது கிருபை கிருபை இம்மட்டும் தந்தி மேலும் கிருபை தாரும் இம்மட்டும் கிருபை இந்த வார்த்தைகள் உங்கள் மனதில் பதியட்டும் இந்த வாரம் முழுசும் அடிக்கடி இப்படியே பாடுங்கள் கர்த்தரை நோக்கி கேளுங்கள் இம்மட்டும் கீருபை தந்த தேவா இம்மேலும் தாரும் இம்மட்டும் கீருவை தந்த தேவா இனிமேலும் கீருவை தாரோமோவான் இன்றும் என்றும் நான் நிற்கவே சூழ்நிலை உருவாகவே உம்மை காணவே இன்றும் என்றும் உம்மில் நான் நிற்கவே ில் உருவாகவே உமை காணவே இம்மட்டும் கிருபை தந்த தேவா இனிமேலும் கிருபை தாரும் இம்மட்டும் கிருபை தந்த தேவா இனிமேலும் கிருபை ஜபத்தின் ஆவி என் அகத்தில் ஊற்றும் உலகை நான் ஜெயிக்க அகத்தில் ஊற்றும் ஜபத்தினால் உலகை நான் ஜெயிக்க ஜபத்தின் ஆவி அகத்தில் ஊற்றும் ஜபத்தினால் உலகை

இம்மட்டும் கிருபை தந்த தேவா கிருபாசனி சேரும் ஜபத்தின் ஆவியை என் உள்ளத்தில் ஐயா ஜபத்தினால் உலகை நான் ஜெயிக்கும்படி உன்னதா உன் கிருபை தாருமையா உம்மை காணவே இன்றும் என்றும் உருவாகவே காணவே ஆமே ஹalleluya கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம் என்மேல் பெருகுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் நல்ல வாய் திறந்து அறிக்க பண்ணுங்க ஆமேன் கிருபையால் என்னை நீர் மீட்டு கொண்டீர் என்னை கடைசி வரை கைவிடவே மாட்டீர் சொல்லுங்கள் இந்த வார்த்தைகளை வாய் திறந்து சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் இயேசுவே பேதுரு கருளின கிருபை தாவீது கருளின கிருபை அதே கிருபை என்மையிலும் இறங்கி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் 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 நான் தள்ளாடினாலும் நீர் எனக்கு கோலாய் உம்முடைய கிருபையை உடனே அனுப்புவீர் ஸ்தோத்திரம் 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 உபத்திரவுப்படும் வேளையிலும் வசனத்தை வாக்குத்தத்தத்தை உடனே தந்து கிருபையால் பலப்படுத்துவீர் ஸ்தோத்திரம் ஹலலூயூய ஹலலூய நான் பயப்படும் வேளையில் உம் கிருபை என்னை தாங்கும் உம் கரம் என்னை அணைக்கும் சோத்திரம் 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 சோதிரா நம்பிக்கை இழந்து போகும் பொழுது நம்பிக்கை நட்சத்திரமே ஆண்டவர் இயேசுவே நீர் என் வாழ்வில் வெளிப்படுவீர் சோத்திரம் 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 சோதிரம் தேவனை அறிகிற அறிவில் வளர கிருபாசன தண்டை கிட்டி சேர மன தாழ்மையினால் நிரப்பப்பட வருகையின் சிந்தையால் நிறைந்திருக்க வழி நடத்தும் வழி நடத்தும் வழி நடத்தும் அன்பு பிதாவையும் நல்ல தகப்பனையுமை துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் உங்க கிருப எங்களை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறது அந்த கிருபை என்கிற ஆசீர்வாதத்தை விட எந்த ஆசீர்வாதமும் இல்லை அப்பா அந்த கிருபையே ஒரு மகாபெரி ஆசீர்வாதம் அதற்குள் எல்லாம் அடங்கி இருக்கிறது அப்பா இன்றைக்கு அந்த கிருபை எங்களில் பெருக நாங்கள் அந்த கிருபையில் இன்னும் வளர நாங்கள் தேவ தேவனை அறிகிற அந்த அறிவிலே வளர வேண்டும் என்று தியானித்தோம் கிருபாசனத்தண்டை கிட்டி சேர்ந்து கொண்டே இருக்கிற அனுபவம் வேண்டும் என்று தியானித்தோம் வாழ வேண்டும் என்று தியானித்தோம் இயேசுவின் வருகையை கண்முன் நிறுத்தி வாழ வேண்டும் என்று நாங்கள் தியானித்தோம் இந்த நல்ல அனுபவங்களில் எங்கள் வாழ்வில் நீர் ஏற்கனவே எங்களை பிரவேசிக்கப்பட அந்த கிருபையில் வளர்ந்து பெருகி விருத்தி அடைய உதவி செய்யும் நீர் ஆகாயத்தில் வெளிப்படுகையில் நாங்களும் உம்மோடு வந்து நிற்கக்கூடிய அந்த கிருபை எங்களுக்கு வெளிப்பட உதவி செய்யும் உம் நல்ல கரத்தில் எங்கள் அனைவரையும் தாழ்த்தி படைக்கிறோம் துதி கணம் மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா இருப்பதாக ஆமேன் அவரை போற்றி துதித்து பாடி